அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழனைத்தும் அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற துஆக்களோடு, அல்லாஹுவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனல் மூலமாக பல்வேறு செய்திகளை சொல்வதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நசீபை தந்திருக்கின்றான், அல்ஹம்துலில்லா. அதனுடைய தொடர்ச்சியிலே ஹதரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சஹாபி சொல்கின்றார்கள், வாழ்க்கையிலே அப்துல்லா ஸுல் பிஜாதைன் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர்கள் மிகவும் சீதேவியான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அந்த சஹாபி இறந்து விடுகின்றார்கள். அந்த சஹாபி இறந்ததற்கு பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அடக்கம் செய்வதற்காக கபருக்குள்ளாக இறங்குகின்றார்கள். மையத்தை தங்களுடைய முபாரக்கான கரத்திலே வாங்குகின்றார்கள். குழிக்குள்ளாக இறக்கி வைக்கின்றார்கள். வெளியே நிற்பது ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் சேர்ந்து அந்த ஜனாசாவை தங்களுடைய கையிலே எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கரத்திலே கொடுக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபருக்குள்ளாக அப்துல்லா துல் பிஜாதைன் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியை கபருக்குள்ளாக வைத்து அடக்கம் செய்கின்றார்கள். இந்த நேரத்தில் ஹதரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், எனக்கு ஆசை அந்த ஜனாசாவாக நாம் இருந்திருக்கக்கூடாதா? எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர்கள், கபருக்குள்ளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவை இறக்கி வைக்கின்றார்கள். மேலே இருந்து தூக்கி கொடுப்பது இரண்டு பெரும் சஹாபா பெருமக்கள், இவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்ற அந்த கபருக்குள்ள ஜனாசாவாக நான் இருக்கக்கூடாதா என்பதாக நான் ஆசைப்பட்டேன் என்பதாக அவர்கள் சொல்லும் செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், வாழ்க்கையில் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தாலும் கூட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தையே நீங்கள் கேளுங்கள். வாழ்க்கையில் உயர்வான ஒன்றையே கேட்பதற்கு பழகி கொள்ளுங்கள். அது நல்ல விஷயம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் கற்றுத்தருகின்றார்கள். வாழ்க்கையில் நலவான விஷயங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டு அதன் மூலமாக இம்மை மறுமையினுடைய எல்லா நலவுகளையும் நிரப்பமாக பெற்று அல்லாஹ் ரசூலுடைய முழுமையான பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தின் தீமைகளை விட்டும் மறுமையின் தீமைகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாழும் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் நன்மையான விஷயங்களை அல்லாஹ் தருவதற்கு காத்திருக்கின்றானோ அந்த எல்லா நலவுகளையும் நிரப்பமாக பெற்று மன மகிழ்ச்சியோடு வாழும் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.